welcome once again to my YouTube channel after a long break. ஏன் இவ்வளோ பெரிய பிரேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், என்னோட வீட்டோட மேனேஜர் மௌனிகா வந்து அவங்களோட ஊருக்கு போனாங்க அண்ட் அங்கே சில பிரச்சனைகள்னால அவங்களால மறுபடியும் இங்கே வர முடியல. ஸோ எல்லா வேலையும் வீட்டு போட்டு நான் செஞ்சுட்டு இருக்கிறதுனால யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஐ எம் டூயிங் மை பெஸ்ட். கூடிய சீக்கிரமே நான் மறுபடியும் உங்களுக்காக ரெகுலர்லி வீடியோஸ் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். செகண்ட் ரீசன் என்னன்னா, 60 வீடியோஸ்க்கு மேலே என்னோட சேனலில் ரெகுலராக உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் வீட்டிலேருந்து. பிகாஸ் இந்த பேண்டமிக்கில் நான் எங்கேயுமே வெளியே அதிகமாக போகிறது கிடையாது. என்னோட வீட்டில் இருக்கிற அத்தனை மூலைகள்லேருந்து இந்த வீடியோஸ் உங்களுக்காக நான் ஷூட் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் சாச்சுரேஷன் லெவல் ரீச் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். ஸோ ஐ நீட் அ ஸ்மால் பிரேக் ஃபார் மை செல்ஃப் ஆல்சோ. ஸோ ஒரு சின்ன பிரேக் எடுத்தாச்சு, 1 மந்த்துக்கு மேலே பிரேக். ஸோ கூடிய சீக்கிரமாகவே ஐ வில் பி போஸ்டிங் வீடியோஸ் ரெகுலர்லி. இன்னைக்கு இப்போ டைம் இஸ் 6:00. 5 மணிக்கு எழுச்சி குளிச்சு ரெடி ஆகி உங்களுக்கு ஒரு வீடியோ நான் ஷூட் பண்ணலாம். ஸ்பெஷலாக ஏதாவது இருக்கணும் இல்லையா? இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் கார்டன் வீடியோ உங்களுக்காகவே இன்னைக்கு. என்னோட கார்டனிங் எல்லாமே பெங்களூர்ல ஆரம்பிச்ச ஒரு கதை. அண்ட் இன்னைக்கு என்னோட சென்னை கார்டன்ல நான் இதுவரைக்கும் வளர்க்காத ஒரு ஸ்பெஷல் வெஜிடபிள் வளர்த்துருக்கேன். பெங்களூர்ல எத்தனையோ வெண்டைக்காய் செடிங்க நான் வளர்த்துருக்கேன், அண்ட் அதை ஹார்வெஸ்ட் பண்ணதும் நீங்க பார்த்துருக்கீங்க. பட் டுடே இஸ் சோ சோ ஸ்பெஷல் பிகாஸ் கிரீன் வெண்டைக்காய் விட்டுட்டு இதோ பாருங்க, இன்னைக்கு நான் ரெட் வெண்டைக்காய் வளர்த்துருக்கேன். ரெட் வெண்டைக்காய் இவ்வளோ ஸ்பெஷல் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் 5 மணிக்கு எழுந்து குளிச்சு இந்த வீடியோ உங்களுக்காக 6 AM ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ரெட் வெண்டைக்காய் என்னோட லைஃப்ல வந்து நான் முன்னாடி பார்த்ததே கிடையாது. உங்களில் சில பேர் பார்த்துருக்கலாம், பட் ஃப்ரீயாக ரெகுலராக மார்க்கெட்டில் கிடைக்கிறது கிடையாது. தட்ஸ் வாட் மேக்ஸ் இட் ஸோ 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 ஸ்பெஷல். ஸோ திஸ் இஸ் அ ரெகுலர் கிரீன் வெண்டைக்காய் பிளான்ட். அண்ட் இந்த ரெகுலர் கிரீன் வெண்டைக்காயில் இப்போதைக்கு இங்கே ஒரு சின்ன வெண்டைக்காய் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? ஐ திங்க் வித்தின் 2 டேஸ் வந்து இது ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கும். பியூட்டிஃபுல் ஃப்ரெஷ் அண்ட் கிரீன். அதே மாதிரி நீங்கள் மேலே இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சிறுசாக ஒரு 4 வெண்டைக்காய் இங்கே வளர்ந்துட்டுருக்கு. இது ஒரு 1 வீக் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. அண்ட் இந்த சைடும் சின்ன சிறுசாக ஒரு வெண்டைக்காய் வளர்ந்துட்டுருக்கு. ரெகுலராக இந்த கிரீன் வெண்டைக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி உங்களுக்காக ஸ்பெஷல் ரெட் வெண்டைக்காய் ஹார்வெஸ்ட். அண்ட் திஸ் இஸ் மை ட்ரெஷர்ட் ரெட் வெண்டைக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து நாங்கள் வயலட் வெண்டைக்காய் பார்த்துருக்கோம், ரெட் வெண்டைக்காய் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்கிறீங்க. நான் வயலட்டும் பார்த்தது கிடையாது, ரெட்டும் பார்த்தது கிடையாதுங்க. என்னோட லைஃப்பில் நான் கிரீன் வெண்டைக்காய் மட்டும்தான் பார்த்துருக்கேன். சென்னையில் ECRல ஒரு கார்டனிங் ஷாப்புக்கு ஒரு நாள் நான் சும்மா போயிருந்தேன். அண்ட் இந்த செகண்ட் கரோனா வேவுக்கெலாம் முன்னாடிங்க. அண்ட் அங்கே வந்து ரெட் வெண்டைக்காய், சிகப்பு வெண்டைக்காய் அப்படின்னு ஒரு பேக்கெட்டில் சீட்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. அந்த ஷாப்போட பேர் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது, ரெட் வெண்டைக்காவா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவன், மேடம் இது நாட்டு வெரைட்டி அப்படின்னாரு. சரி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு ஒரு பேக்கெட் சீட்ஸ் வாங்கி நான் வீட்டுக்கு வந்து இந்த பிளான்ட் க்ரோ பண்ண ஆரம்பித்தேன். பட் இது நாட்டு வெண்டைக்காய் இல்லை அப்படிங்கிறது வந்து எனக்கு ஜஸ்ட் அ ஃபியூ வீக்ஸ் பேக் தான் எனக்கே தெரியும். நம்ம சிகப்பு வெண்டைக்காயை பற்றி கூகுள் பண்ணி பார்த்தா ஒரு மிக ஆச்சரியமான விஷயம் எனக்கு தெரிய வந்தது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வெஜிடபிள் ரிசர்ச் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது உத்தரப்பிரதேசிலங்க. அண்ட் இந்த இன்ஸ்டிடியூட் வந்து இந்த சிகப்பு வெண்டைக்காயை 23 இயர்ஸாக ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? நம்ம நாட்டில், நம்ம இந்தியாவில் 23 வருஷம் ரிசர்ச் பண்ண பிறகு இந்த சிகப்பு வெண்டைக்காய் அப்படின்ற சீட்ஸ் அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியன்ஸாக இருந்து இதை பற்றி நமக்கு தெரியல அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது ஐ ஃபீல் வெரி பேட். ஏன்னா நம்ம வந்து வேர்ல்ட் அஃபேர்ஸ் நிறைய நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம், நம்ம நாட்டை பற்றி நம்மளே கம்மியாக தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இனிமேலாவது நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சு வைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஐ எம் ஸோ ஸோ ப்ரவுட் டு ஷோ யூ மை பியூட்டிஃபுல் ரெட் வெண்டைக்காய். ஸோ இங்கே வந்து டோட்டலாக 3 பிளான்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் 2.5 மந்த்ஸாக இது வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு.
அண்ட் ஏன் இந்த மாதிரி லீவ்ஸ் டிஸ்கலர் ஆயிருக்கு அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இந்த வெண்டைக்காய் க்ரீன் வெண்டைக்காய்க்கும் போட்ட உரமும் இந்த சிகப்பு வெண்டைக்காய்க்கு போட்ட உரமும் எல்லாமே சேமாக தான் போட்டேன். ஒருவேளை வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி டிஸ்கலர் ஆயிடுச்சா எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெட் வெண்டைக்காய் ஃப்ளவர்ஸ் வரும்பொழுது வெண்டைக்காய் வரும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், பட் இந்த மாதிரி ட்ரைடப் ஆயிடுச்சு பாருங்கள். நிறையா இந்த மாதிரி இருக்குது, இங்கே ஒரு ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இதில் வந்து பூ வந்துருச்சு பட் வெண்டைக்கான்ற அந்த வெஜிடபிள் வளரவே இல்லை. ஸோ ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட், சரி வராது போல் அப்படின்னு நான் நினச்சேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க வந்து நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேங்க ஆனால் இந்த சிகப்பு வெண்டைக்காய் வரவே மாட்டேங்குது அப்படின்னு வேறு எனக்கு மெசேஜ் போட்டாங்களா. ஐ ரியலி தாட் வராதுன்னு சடனாக பார்த்தா இந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ நான் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன்னு உங்களுக்கே தெரியுது நான் பேசுறதுலேருந்து. ஸோ இன்னைக்கு இப்போ இதை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று, இது ரெண்டு, இது மூணு. பட் இந்த சின்ன சிறுசை விட்டுருவோம், இன்னும் கொஞ்சம் வளரட்டும், அதுக்கப்புறம் நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். அதுக்காக இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போட மாட்டேன், டோன்ட் வரி. போர் அடிச்சிடும் இல்லையா, ஒரு ஸ்பெஷல் சிறப்பான விஷயம்னு ஒரு வாட்டி தான் காட்ட முடியும், அது தொடர்ந்து தொடர்ந்து காட்டினா அதோட ஸ்பெஷாலிட்டியே கம்மியாயிரும். அண்ட் இந்த வெண்டைக்காயில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நான் இன்னும் யோசிக்கவே இல்லை. ஸ்பெஷல் வெண்டைக்காய்க்கு ஸ்பெஷல் டிஷ் யோசிக்கணும் இல்லையா. சும்மா இந்த ரசசாதத்தோட சாப்பிட்ற வெண்டைக்காய் பொரியலுக்கு இந்த பச்சை வெண்டைக்காய் யூஸ் பண்ணிப்போம். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி ஏதாவது யோசிச்சு நான் செய்யணும், உங்ககிட்ட ஏதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. வில் ஸ்டார்ட் வித் த டைனோசார் வெண்டைக்காய். நான் வந்து ஒரு வெண்டைக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணுற வீடியோ எதுக்கு போடணும், இன்னும் ரெண்டு வளரட்டுமே அப்படின்னு இதுக்காக வெயிட் பண்ணி இது கொஞ்சம் ரொம்ப பெருசாகிடுச்சு. ஐ ஹோப் முத்தல் இருக்காது அப்படின்னு நம்புகிறேன், பார்ப்போமே. ஸோ இந்த வெண்டைக்காய் நம்ம ட்விஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ எக்ஸைட்டிங்கான டே எனக்கு கார்டனிங்கில். வருது வருது வருது, வந்துருச்சு. சோ பியூட்டிஃபுல், இந்த கலரே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். ஐ எம் சோ எக்ஸைட்டட். சோ ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் ஹார்வெஸ்ட், ரெண்டாவது வெண்டைக்காய் ரெடி 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 ரெடி. எஸ், திஸ் இஸ் த செகண்ட் வெண்டைக்காய். மூணு வெண்டைக்காய் வச்சு என்னங்க சமைக்க முடியும், ஒரு அரை கிலோ வந்தாலாவது பரவாயில்ல. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கச்சா, நம்ம ஸ்பெஷாலிட்டி வெண்டைக்காய் உடனே குறை சொல்லக்கூடாது, நல்ல வெண்டைக்காய் நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக சமைப்போம். ரெடி, தே யூ கோ. ஸோ திஸ் இஸ் மை சூப்பர் ஸ்பெஷல் ரெட் வெண்டைக்காய் ஹார்வெஸ்ட். மூணே மூணு வெண்டைக்காய். இங்கே கொஞ்சம் பேன் பண்ணுங்களேன், இங்கே பாருங்கள் இந்த ஜிப்ஸியை என்னோட பூசணிக்காய் செடியோட லீவ்ஸை வந்து டெய்லி வந்து சாப்பிடுது. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. எங்களுக்கு பூசணிக்காய் சாப்பிட பிடிக்குமோ இல்லையோ, மேடம்க்கு பூசணிக்காய் இலை சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. நோ ஜிப்ஸி, நோ ஈட்டிங் பூசணிக்காய். திஸ் இஸ் மை சூப்பர் ஸ்பெஷல் சிகப்பு வெண்டைக்காய். அண்ட் இதே மாதிரி சீட்ஸ் நீங்கள் வாங்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஷாப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். நிறைய இடத்துல கிடைக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு கடையில் விற்கிறாங்க. அண்ட் கூகுளில் இன்னொரு விஷயம் கூட பார்த்தீங்க, சிகப்பு வெண்டைக்காய் நம்ம வந்து குக் பண்ணும்போது பச்சையாக மாறிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸானு இது சமைச்ச பிறகுதான் எனக்கே தெரியும், பட் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இட்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் இல்லையா, ஒரு சிகப்பான வெண்டைக்காய் எப்படி பச்சையாக மாறும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், அப்போ தான் நமக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் நிறைய பேர் வந்து ஏன் மேடம் வீடியோ போட மாட்டேன்றீங்க, நீங்கள் யூடியூப்பில் கேட்குறீங்க, இன்ஸ்டாவில் கேட்குறீங்க. ஐ ஃபீல் ரியலி ரியலி பேட், எனக்கும் போடணும்னு தான் ஆசை. ஐ வில் டூ மை வெரி பெஸ்ட் டு கம் பேக் அகேன் சூன் இதே எனர்ஜியோட அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்டென்ட்டோட. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு அழகான அற்புதமான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய்.